நாம் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க வேண்டிய எண் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கு ஒன்னின் கீழ் இரநூறுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் இப்போது நாம் இதை எளிமைப்படுத்தலாம் ஒன்றும் பயப்படுத்தவில்லை மிகவும் எளிமையான கணக்கு தான் சரியான வர்க்கமாக இருந்தால் எளிதாக வர்க்கம் மூலம் எடுத்துடலாம் இதை நீங்களே செஞ்சு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் காணொலியை நிறுத்திட்டு நீங்களே முயற்சி பண்ணுங்க இதை செய்கிறதுக்கு ரெண்டு முறைகள் இருக்கின்றன ரெண்டுமே முதல் வழியில் செஞ்சு பார்க்கலாம் முதல்ல பின்னத்தை ரெண்டாக பிரித்து வர்க்க மூலம் எடுக்கலாம் அதாவது வர்க்கம் மூலம் ஒன்று வகுத்தல் வர்க்கம் மூலம் இரநூறு ஒன்றுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் ஒன்று தான் கிடைக்கும் வகுத்தல் வர்க்கம் மூலம் இரநூறு இப்போது இந்த வர்க்கம் மூலம் இரநூறை எளிமைப்படுத்துறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்றன் பின் ஒன்றா அந்த ரெண்டு வழிகளையும் நாம் முயற்சி செய்யலாம் வர்க்கமூலம் மூலம் இரநூறு உங்களுக்கே தெரியும் நூறுங்கிறது ஒரு சிறந்த வர்க்கம் ஆனால் இங்கே நமக்கு இரநூறு இருக்குது அதனால் நூறை கொண்டு இதை பிரித்து ரெண்டு பெருக்கள் நூறுன்னு எழுதலாம் அதாவது வர்க்கமூலம் இரநூறுங்கிறது வர்க்கமூலம் ரெண்டு பெருக்கள் நூறுக்கு சமம் இதை வர்க்கமூலம் ரெண்டு பெருக்கள் வர்க்க மூலம் நூறுன்னு எழுதலாம் நமக்கு தெரியும் நூறினுடைய வர்க்க மூலம் பத்து அப்படின்னு அதனால் நமக்கு கிடைக்கிறது வர்க்க மூலம் ரெண்டு பெருக்கல் பத்து அல்லது பத்து வர்க்கம் மூலம் ரெண்டுன்னு எழுதலாம் இது வர்க்கமூலம் மூலம் இரநூறை தீக்கிறதுக்கான ஒரு வழிமுறை பெரிய எண்களுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறையை கையாளலாம் இதை நீங்கள் சிறிய எண்களுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இனி பார்க்க போகிற ரெண்டாவது வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம் சரி இப்போது வேறு நேரம் எடுத்துக்குவோம் வர்க்க மூலம் இரநூறை எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ரெண்டாவ வகுத்தா பெருக்கள் நூறு கிடைக்கும் அடுத்து நூறு இணை ரெண்டு பெருக்கள் ஐம்பது அப்படின்னு பிரிச்சுக்கலாம் சரி ஐம்பதையும் கூட ரெண்டளவு வைக்கலாம் இல்லையா அப்படி வகுத்தா ரெண்டு பெருக்கள் இருபத்தஞ்சி கிடைக்கும் இருபத்தஞ்சை அளவு வைக்க முடியுமா முடியாது ரெண்டால் வகுக்க முடியாது சரி மூணால நாலால் முடியவே முடியாது பிறகு என்ன அஞ்சல வகுக்கலாம் அஞ்சளவுக்கு இல்லையா அதாவது ஐந்து பெருக்கள் ஐந்து என்ன ஆகுது இருபத்தஞ்சி ஆகுது வர்க்கம் மூலம் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரே எண்கள் ரெண்டு முறை வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முறை இருக்கு அப்புறம் அஞ்சு ரெண்டு முறை இருக்கு அதனால் வர்க்க மூலம் இரநூற இணை எவ்வாறு மாற்றி எழுதலாம் அதாவது வர்க்கமூலம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ரெண்டு சரியான முறையில் நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போது நாம் சரியான வர்க்கத்தை கண்டுபிடிக்க முடியும் இப்போது இதை பிரித்து இப்படி எழுதலாம் அதாவது வர்க்கமூலம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரெண்டாவது முறை கொஞ்சம் சளிப்பானது தான் ஆனால் இதன் மூலம் சரியான விடையை நீங்கள் பெற முடியு நம்புவோம் அடுத்தது வர்க்கமூலம் மூலம் ஐந்து பெருக்கள் ஐந்து பெருக்கள் வர்க்கம் மூலம் ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு பெருக்கள் ரெண்டுங்கிறது ரெண்டு தான் அதே மாதிரி வர்க்கமூலம் மூலம் அஞ்சு பெருக்கள் அஞ்சுங்கிறது அஞ்சு அதனால நமக்கு கிடைக்கிறது ரெண்டு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் வர்க்க மூலம் ரெண்டு ரெண்டு பெருக்கள் அஞ்சுங்கிறது பத்து அதனால் விடை பத்து வர்க்கமூலம் மூலம் ரெண்டு இரநூறுக்கு வர்க்கமூலம் மூலம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற விடை பத்து வர்க்க மூலம் ரெண்டு அதனால் வர்க்க மூலம் இரநூறுக்கு பதிலாக இதை இங்கே எழுதலாம் அதாவது ஒன்றின் கீழ் பத்து வர்க்க மூலம் இரண்டு நம்மளால் பலருக்கும் பகுதியில் வர்க்க மூலம் வர்றது கடினமாக தோன்றும் வர்க்க மூலத்தை நீக்கணும்னு நினச்சா பகுதி மற்றும் தொகுதியோட வர்க்க மூலம் ரெண்டை பெருக்கணும் ஒன்று பெருக்கல் வர்க்க மூலம் ரெண்டின் மதிப்பு வர்க்கமூலம் ரெண்டு பத்து வர்க்க மூலம் ரெண்டு பெருக்கல் வர்க்கமூலம் மூலம் ரெண்டின் மதிப்பு இங்கே தான் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது வர்க்க மூலம் ரெண்டு பெருக்கல் வர்க்க மூலம் ரெண்டின் மதிப்பு என்ன சரியாக சொன்னீங்க அதனுடைய மதிப்பு ரெண்டு தான் அப்படின்னா பத்து பெருக்கல் ரெண்டு சமம் இருபது அதை இங்கே எழுதிக்கலாம் இதையும் மாற்றி ஒன்றின் கீழ் இருபது பெருக்கல் வர்க்கம் மூலம் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் சரி இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா என்னாச்சு பார்த்திங்களா எல்லா வழிமுறைகளையும் ஒரே வழி தான் கிடச்சிருக்கு அவ்வளவு தான் நம்ம முடிச்சிட்டோம் சரி வேறு ஒரு காணொலியில் சந்திக்கலாம்